ஒரு ஊர்ல ஒரு 50 பேர் அல்லது 100 பேர் மொத்தம் வசூலகர்கள், இந்த ஆமிலீன் என்பவர்கள் 50 பேர் அல்லது 100 பேர் இருக்கிறாங்க. இவங்க வசூல் செய்து கொண்டு வந்த தொகை இருக்கின்றதே, அது இவர்களுக்கு என்ன ஹதியா சம்பளம் கொடுக்க வேண்டுமோ, ஊதியம் கொடுக்க வேண்டுமோ, அதைவிட குறைவாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது என்ன சட்டம் என்பதை ஒரு ஆய்வு செய்கின்றார்கள் இமாம்கள். இப்ப பொதுவாக அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகின்றார்கள், அவருக்கு என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கொடுப்பது அந்த இமாமுடைய தலைவருடைய பொறுப்பாகும், ஆட்சியாளருடைய பொறுப்பாகும். அதை பார்த்து கொடுத்து விட வேண்டும். எவ்வளவுதான் அப்படிங்கிற நிர்ணயம் எல்லாம் கிடையாது. வசூல் செய்து கொண்டு வருவதிலே கால் பாகம், அரை பாகம், இத்தனை சதவிகிதம் என்றெல்லாம் கிடையாது. எவ்வளவு அவர் கருதுகின்றாரோ அவ்வளவு கொடுக்க வேண்டும். அவருடைய மெஹனத், அவருடைய உழைப்புக்கு தக்கவாறு கொடுக்க வேண்டும். சரி, அவர் கொண்டு வரக்கூடிய அந்த பொருள், இவர் நினைக்கிறார், இந்த ஆட்சியாளர் தலைவராக பொறுப்பில் இருக்கக்கூடிய நினைக்கிறார், இவருக்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேர்த்துக்கும் சேர்த்து இவ்வளவு கொடுக்கலாம், இவருக்கு இவ்வளவு, இவருக்கு இவ்வளவு, இவ்வளவு அப்படின்னு சொல்லி நினைக்கிறார், ஒரு முடிவு பண்றார். ஆனா எல்லாரும் சேர்ந்து வசூல் பண்ண பணம், அந்த பொருளை பார்த்தா இவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா மீதி இருக்காது, அவ்வளவுதான் வசூலே ஆகியிருக்கு. இப்ப என்ன பண்றது அப்படின்னா, அதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. இந்த ஜக்காத்து வசூல் பண்ணப்பட்ட அந்த பணம் முழுவதையும் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்துடக்கூடாது. இப்போ இவர் என்ன நினைக்கிறாரு, யோசனை பண்றாங்க, ஆலோசனை பண்றாங்க, இவ்வளவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க வசூல் பண்ண செய்து கொண்டு வந்த அந்த பொருள் குறைவாக இருக்கின்றது. இவங்க முடிவு பண்ண அந்த பொருளை அவர்களுக்கு கொடுத்து விட்டால் பூரா பொருளும் அவங்களுக்கே போயிடும், அதே பத்தாது அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இப்ப என்ன பண்றது என்றால், இமாம்கள் முடிவு சொல்லுகின்றார்கள், அவர் எவ்வளவு வசூல் செய்து கொண்டு வருகின்றாரோ, வந்திருக்கின்றாரோ, அதுல பாதி கொடுக்க வேண்டும் என்பதால், பாதியை கொடுத்தால் அவருக்கு ஒரு நிரப்பமான நிலை ஏற்பட்டுவிடும். அவருக்கு பத்தாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் வசூல் பண்ணப்பட்ட பொருள் குறைவாக இருக்கின்றதுனால பாதி கொடுத்தா போதும் என்பதாக, அவருடைய ஊதி உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஓரளவு இந்த பொருள் இருந்து பூராத்தையும் கொடுத்துடக்கூடாது. எல்லா இமாம்களுடைய முடிவும் என்னவென்று சொன்னால், போன வருஷம் வசூல் பண்ணிட்டு வந்தாரு, நிறைய வந்துச்சு, ஓரளவு ஹதியா கொடுத்தாங்க, ஊதியம் கொடுத்தாங்க, அதே மாதிரி இந்த வருஷம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் போயிடும். ஹசானாவில் ஒன்னும் பைத்துல் மால்ல ஒண்ணுமே சேர்ந்திருக்க சேமிப்பு செய்ய முடியாது என்று இருந்தால் அந்த நிலைக்கு தக்கவாறு கொடுத்துக் கொள்ள வேண்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கருத்து, ஹனபி மதுஹபை சார்ந்த இமாம்களுடைய மற்ற இமாம்களுடைய கருத்தும் பாதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக. இப்படி சில சட்டங்கள் அந்த ஆமிலீன் அலைஹா என்பவர்களுக்கு இருக்கின்றன. அதை அந்தந்த நேரத்திலே அந்தந்த ஆட்சியாளர்கள் முடிவு செய்து அவர்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்க வேண்டும் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வல் முஅல்லஃபத்து குலூபுஹும், இது நாலாவது, அவர்களுடைய இதயங்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள். முஅல்லஃபத்து குலூப் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பக்கம் இதயம் ஈர்க்கப்பட்டவர்கள் என்பதாக சொல்லப்படும். இது ஐந்தாவது, நாலாவது மனிதர், நாலாவது குரூப். முஅல்லஃபத்து குலூப் சொன்னா யார் அப்படிங்கறதுல கருத்து வேறுபாடு இருக்கின்றது. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரச்சாரத்தின் காரணமாக, அவருடைய சொல்லை கேட்டு பிரச்சாரத்தை கேட்டு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் பல்வேறு விதமான நிலையில் உள்ளவர்கள் இருக்கின்றார்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தின் மீது மோகம் கொண்டு இஸ்லாத்தை உடனே இஸ்லாத்தை தழுவிய பின்னால் முழுமையாக இஸ்லாத்தின் மீது காதல் கொண்டு அதிலிருந்து எந்த நிலையிலும் அவர் பிரிய முடியாத சூழ்நிலையில் இருந்தவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். சில பேர் இஸ்லாத்துக்கு வந்திருப்பாங்க, ஆனா அவ்வளவு ஒரு ஈடுபாடு இஸ்லாத்தில் அவர்களுக்கு இருக்காது, ஏனோ தானோ என்று இருந்து கொண்டிருப்பார்கள். இந்த மாதிரி உள்ள மனிதர்களுக்கு சில பொருளாதாரத்தை கொடுத்தால், இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, வந்த பின்னால சில பொருளாதாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த இஸ்லாத்தின் மீது பற்றுதல் ஏற்படும், இஸ்லாத்தில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை அவர்களிடத்தில் ஏற்படும். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லப்படுவது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இவர்கள் தான் முஅல்லஃபத்துல் குலூப், அதாவது அவர்களுக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக இஸ்லாத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள், இஸ்லாத்தை விட்டு போய்விட மாட்டார்கள் என்ற நிலையில் உள்ளவர்களுக்கு முஅல்லஃபத்துல் குலூப் என்பதாக சொல்லப்படும். இஸ்லாத்தின் பக்கம் அவருடைய இதயங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் என்பதாக. சில பேர் இதற்கு தவறாக பொருள் செய்கின்றார்கள். ஈர்க்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு வரலான்னு நினைக்கிறாரு, ஆனா இஸ்லாத்துக்கு வரல. சரி, இஸ்லாத்துக்கு வரலான்னு நினைக்கிறாரு, அவர் அந்த மற்ற மார்க்கத்துல தான் இருக்கிறார், அவருக்கு ஏதாவது காசு பணம் கொடுத்தால்
ஓ இஸ்லாத்துக்கு போனா நமக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கும், வசதி ஏற்படும், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வசதிய வழி ஏற்பட்டுவிடும், கனாத்துக்கு நம்முடைய செலவினங்களுக்கு ஒரு வழி ஏற்பட்டுவிடும், குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளலாம், நம்மையும் காப்பாற்றிக் கொள்ளலாம் என்பதாக நினைத்தார் அவர். அதுக்கு பின்னால் அவருக்கு கொடுப்பதின் காரணமாக இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் என்பதாக சிலர் சொல்லுகின்றார்கள். அவர் முஅல்லஃபத்துல் குலூப் என்பதிலே சேரமாட்டார் என்பது ஏகோபித்த முடிவு. சில பேர் தவறாகவும் ஜக்காத்தை பற்றி எழுதியிருக்கக்கூடிய தமிழ் நூலிலும் சரி ஆங்கிலத்திலே உருதிலே நிறைய எழுதியிருக்கிறாங்க. இந்த முஅல்லஃபத்துல் குலூபுக்கு தவறான அர்த்தம் செய்து இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள், இதயங்கள் ஈர்க்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் வருவதற்கு தயாராக இருக்கின்றார்கள், காசு கொடுத்தா வந்துருவாங்க. அப்ப ஜக்காத்து பணம் அவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லப்படும் பொழுது ஜக்காத்துடைய பொருளை அவர் கொடுக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம் ஆகல, இன்னும் இஸ்லாத்துக்குள்ள வரல, முஸ்லீம் ஆவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார், ஆயெல்லாம் நினைக்கிறார். கொடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அவர் அந்த மதுகபில் தான் இருக்கிறார், காபிராகத்தான் இருக்கின்றார். அவர் இந்த மனிதருக்கு கொடுப்பது ஜக்காத்துடைய பொருளுக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் முடிவார். சில பேர் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க, சில தப்சீர்லையும் கூட அந்த விளக்கங்கள் இருக்கும். அதனால முஅல்லஃபத்துல் குலூப் என்பவர்கள் முஸ்லீம்கள் தான், இஸ்லாத்திற்குள்ளே வந்தவர்கள் தான் முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லப்படும். காசு கொடுப்பதின் காரணமாக அவரை தக்க வைத்துக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து கிராமப்புறத்து அரபி ஒருத்தர் வந்தார். சஹாபாக்கள் எல்லாம் சூழ நிற்கின்றார்கள். ஸைத் பின் சானா என்ற ஒரு யூத அறிஞர் அவரும் அங்கு நிற்கின்றார். அந்த கூட்டத்தில் வந்தவர் கேட்டார், வந்த அந்த கிராமப்புறத்து அரபிக்கு சொன்னார், யார சூழல்லாம் நான் இருக்கக்கூடிய கிராமத்தில் சில பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, ஆனால் ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க, ஏதாச்சும் காசு கீசு அவங்களுக்கு கொடுத்தா அவர் இஸ்லாத்திலே நிலைத்திருக்கக்கூடிய நிலை ஏற்படும், ஏதாவது தங்களிடத்தில் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் பணம் இல்லை. இந்த ஸைத் இப்னு ஸானா என்றவர் சொன்னார், அவர் யூதர், அவர் சொல்லுகின்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், முஹம்மது அவர்களே, ரசூலுல்லாஹி சொல்லல என்கிட்ட என்ன, அவர் இஸ்லாத்தில் வரல, அதுக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஸைத் என்பவர் சொன்னார், நான் கொஞ்சம் தங்கம் தருகின்றேன், தங்கம் கட்டி தருகின்றேன், ஆனால் அந்த தங்கம் இவ்வளவு தவணைக்குள்ளாக, இவ்வளவு காலத்திற்குள்ளாக நீங்கள் எனக்கு திருப்பி தந்து விட வேண்டும். ஒரு தவணையை குறிப்பிடுகின்றார், 6 மாசம் அல்லது 3 மாசம் அப்படின்னு சொல்லி ஒரு தவணை சொல்றார், இத்தனை மாதத்திற்குள்ளே எனக்கு நீங்கள் அந்த தங்கத்தை திருப்பி தந்து விட வேண்டும், ஆனால் திருப்பி தரும்பொழுது எனக்கு தங்கம் தேவையில்லை, அதற்கு பதிலாக இன்ன தோட்டத்தில் உள்ள பேரிச்சம்பளம் வேண்டும், அதற்கு பதிலாக அதே அளவுக்கு அப்படின்னு சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன தோட்டத்தில் உள்ள பேரிச்சம்பளம் அப்படின்னு சொல்லாத, பொதுவாக பேரிச்சம்பளம் என்று சொல்லு என்று சொல்ல சொன்னார்கள். சரி, பொதுவாக பேரிச்சம்பளம் என்பதாக அவர் சொன்னார். எவ்வளவு தங்கம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணை தேதியை சொல்லி அந்த தவணைக்குள்ளாக நான் இவ்வளவு பேரிச்சம்பளம் தந்து விடுகின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்மொழியாக சொன்னார்கள். அவர் தங்கம் கொடுத்தார், அதை வாங்கி யார் வந்தாரோ அவரிடத்திலே கொடுத்து நீ அவர்களுக்கு கொடுத்து அவர்களை இஸ்லாத்திலே நிலைக்க செய் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஒரு நீண்ட சம்பவம், அது சம்பவம் வேற, இன்ஷா அல்லாஹ் இடம் வரும்போது முன்னாலே சொல்லியிருக்கிறேன், இடம் வரும்போது சொல்லுவோம். இப்ப இங்கே அந்த வந்த மனிதர் கிராமப்புறத்து அந்த அரபி, அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் ஹைக்கின் ஹைக்கின் இருக்கிறாங்க, அவங்க தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க, காசு கொடுத்தா நிலையா இருப்பாங்க போல தெரியுது என்று சொன்னதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு கொடுத்து அனுப்பினா, கடன் வாங்கி காசு கொடுத்து அனுப்பினாங்க. இவர்களுக்கு பெயர் தான் முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லப்படுவது என்பதாக விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது. முஅல்லஃபத்துல் குலூப் அப்படின்னு சொன்னா, இப்ப முன்னால சொன்னபடி இஸ்லாத்திற்கு வராதவர்கள் கிடையாது. பல இடங்களில் பல பேர் இதை தவறாக இந்த கருத்தை பயன்படுத்திக் கொண்டு பல ஜமாத்தார்கள், கூட்டத்தார்கள், இப்பொழுது புதுசாக தோன்றி இருக்கக்கூடிய கூட்டத்தார்கள் பகிரங்கமாக சொல்லுகின்றார்கள், ஆலிம்கள் சொல்றதெல்லாம் தப்பு, சொல்லப்படக்கூடிய கருத்தெல்லாம் தப்பு, இவர்களை இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்பவர்கள் இஸ்லாத்திற்கு வராதவர்கள் தான், முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் தான் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை இருக்கின்றதே, அது ஜக்காத்துடைய காசை தவறாக பயன்படுத்துகின்றார்கள். கொடுப்பவருக்கும் செல்லாது, வாங்குபவருக்கும் செல்லாது, ஜக்காத் கொடுத்ததாகவே ஆகாது, இவரும் கொடுத்ததாக ஆகாது, அவர் வாங்கினாலும் அதுவும் குற்றத்திற்குரிய விஷயம். ஜக்காத் வாங்குவதற்கு தகுதி இருக்க வேண்டும் அல்லவா, தகுதி இல்லாதவர் வாங்கினால் அவருக்கு குற்றம், கொடுத்தால் இவருக்கும் குற்றம், இவருடைய ஜக்காத்தும் செல்லுபடியாகாது. இதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, நீண்ட விளக்கத்திற்குரியது, அதை மட்டும் இந்த முஅல்லஃபத்துல் குலூபுக்கு என்ன விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ அதை மட்டும் தெளிவாச்சணும்னு சொன்னா 2 மணி நேரம் ஆயிடும், அதனால பூரா தேவையில்லை, இவ்வளவோ நிறுத்திக்கொண்டு
நிறுத்திக் கொள்ள வேண்டும். பொதுவாக சட்டம் என்ன சொன்னா, இந்த வசனத்தை வைத்து முல்லபத்துல் குலூப் என்ற இந்த வசனத்தை வைத்து காபிர்களுக்கும் கொடுக்கலாம் என்பதாக சிலர் சொல்லுவது முற்றிலும் தவறு அப்படிங்கறத மட்டும் விளங்கிக்கணும். ஏன்னா எல்லா இமாம்களுடைய முடிவு என்னவென்று சொன்னால், லம் யஸ்புத் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஅதா அஹதம் மினல் குஃபாரி லில் ஈலாஃபி ஷைஅம் மினஸ் ஸகாதி. காபிர்களில் இருந்து யாருக்குமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துடைய பொருளை கொடுக்கவே இல்லை, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, அவர்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜகாத்திலிருந்து எந்த பொருளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்கள் யாருக்குமே கொடுத்ததில்லை என்பது உறுதியான விஷயம். காபிர்களுக்கு கொடுத்தார்கள் என்பது உறுதிப்படவே இல்லை, அப்படி ஒரு வாசகமே கிடையாது. இதுல ஏராளமான விளக்கங்களை இமாம் குர்த்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் மஸ்ஹரி என்ற தப்சீரிலும் மற்ற இடங்களிலும் எழுதப்பட்டுவிட்டு கடைசியாக சொல்லுகிறான், வபில் ஜும்லா, பொதுவாக சட்டம் என்னவென்று சொல்ற ஏராளமான விஷயங்களை எழுதுகின்றார்கள். எழுதிவிட்டு கடைசியாக சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாங்க இவங்களுக்கு கொடுத்தாங்க என்று சொல்லுகின்றார்கள். கடைசியில விஷயம் என்னன்னு கேட்டா, ஃபகுல்லுஹும் மூமின் வலம் யகுன் ஃபீஹிம் காஃபிர். அவர்கள் கொடுத்தவர்கள், அதை கொடுக்கப்பட்டவர்கள் அனைவருமே மூமின்கள் தான், காஃபிர்கள் கிடையாது. இது எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஹுனைன் போர்ல, முன்னால ஹுனைன் போரை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன், ஹுனைன் போர்ல ஏராளமான பொருள்கள் கிடைத்தன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலருக்கும் அதை விநியோகம் செய்தார்கள். ஏராளமான கனிமத்துடைய பொருள் கிடைத்தது. 24,000 ஒட்டகங்கள், 40,000 ஆடுகள், 6,000 அடிமைகள், 6,000 கைதிகள், அதே மாதிரி 4,000 ஊக்கியா தங்கம் வெள்ளி, 4,000 ஊக்கியா வெள்ளி காசுகள், இவையெல்லாம் கிடைத்தன, ஏராளமான பொருள்கள் கிடைத்தன. அத்தனையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஹரானா என்ற ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து வைத்து அங்கிருந்து எல்லோருக்கும் பங்கு போட்டு கொடுத்தார்கள். எவ்வளவு பங்கு போட்டு கொடுத்தாங்க? ஒவ்வொருத்தருக்கும் 100 ஆடு, 200 ஆடு, 300 ஆடு. ஒருத்தர் வந்து கேட்டாரு, யார சொல்லா, நான் ரெண்டு மலைக்கு நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு கணவாயி பகுதியிலே நான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன், அந்த இடம் ரொம்ப பசுமையான இடம், தீவனங்கள், ஆட்டு தீவனங்கள், மாட்டு தீவனங்கள் நல்ல நன்றாக விளைகின்றது, அதனால அந்த கணவாய் அடைத்துக் கொண்டு மேயக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆடு வேணும்னு கேட்டேன். நம்பர் எல்லாம் கிடையாது அவர்கிட்ட, எத்தனை ஆடு, 100 ஆடு, 200 ஆடு, அந்த கணவாய் ரெண்டு மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில மேயக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆடு வேணும்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துட்டு போயிட்டார். இன்னொருத்தர் வந்தார், எனக்கு 200 ஆடு வேணும்னு கேட்டார், கொடுத்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அன்னைக்கு மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுனைன் போர்ல கிடைத்த ஒட்டகங்களை பங்கு வைத்தது மட்டும், ஒட்டகம் மட்டும் 14,800 ஒட்டகங்கள் பங்கு வச்சு கொடுத்திருக்கிறாங்க. 14,800 ஒட்டகங்கள் கொடுத்திருக்கிறாங்க என்று வரலாற்றிலே குறிப்பிடப்படுகின்றது. இதுல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொருள் என்ன பொருள், அதை வச்சுதான் ஜக்காத்துடைய பொருளை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க எழுதி வச்சிருக்கிறவங்க. அது ஜக்காத்துடைய பொருள் அல்ல. பொதுவாக சட்டம் முன்னால ஆலமோ அன்னமா கனிமத்தும் என்ற அந்த ஆயத்துல ஜக்காத்துடைய கனிமத்துடைய பொருள் எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்ற சட்டம் முன்னால சொல்லியிருக்கிறேன். அதாவது மொத்த கனிமத்துடைய பொருளில் இருந்து இதெல்லாம் பங்கு போட்ட பிறகுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு கொடுத்தாங்க, விநியோகம் செஞ்சது. மொத்த பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டணும் ஒரு இடத்துல, தங்கம் வெள்ளி ஆடு மாடு குதிரை என்ன இருக்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தத்துல ஐந்தில் ஒரு பங்கு, நாலு பங்கு தனியா எடுத்துட்டு ஒரு பங்கு தனியா ஒதுக்கிடுவாங்க. அந்த ஐந்தில் ஒரு பங்கு இருக்குது பாருங்க, ஐந்தில் ஒரு பங்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் அல்லாஹ் எப்படி வாங்குவான். மீதி உள்ள நாலு பங்கு இருக்குது பாருங்க, அது அந்த போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை உசிதமாக கருதுகின்றார்களோ, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கருதுகின்றார்களோ அவர்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அவருடைய உரிமையில் உள்ளது ரசூலுல்லா இருக்கிற வரைக்கும், அதுக்கு பின்னால சட்டங்கள் வேறு, இப்படி இப்படி கொடுக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருந்தது. சரி, மீதி உள்ள அந்த ஒரு பங்கு, நாலு பங்கு வீரர்கள் கொடுத்துருவாங்க, போர் வீரர்களுக்கு ஒரு பங்கு இருக்கு பாருங்க, அஞ்சுல ஒரு பங்கு, அந்த அஞ்சுல ஒரு பங்க அஞ்சு பங்கா வைக்கிறது, அஞ்சுல ஒரு பங்க அஞ்சு பங்கா வைக்கிறது, ஹுமுசுல் ஹுமுஸ், ஐந்தில் ஒரு பங்கில் ஐந்தில் ஒரு பங்கு, அந்த அஞ்சு பங்கு ஒரு பங்கு அஞ்சு பங்கா வைக்கிறது, அஞ்சு பங்குல ஒரு பங்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. சிலத்துக்கு காசு வியாபாரமா செஞ்சாங்க, பிசினஸ் பண்ணாங்களா, லெதர் பிசினஸ், நம்ம போல இமாமத்து பிசினஸ், அதெல்லாம் ஒண்ணும் செய்யலையே. காசு சாப்பிடறதுக்கு காசு வேணும்ல, 11 மனைவியர்கள் இருந்தாங்க, 9 மனைவியர் இருந்தாங்க அந்த நேரத்தில், காசு வேணுமா இல்லையா?
பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்க, சாப்பாடு வேணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். அதனால அந்த ஒரு பங்கு அவங்க எடுத்துக்குவாங்க. அதுல அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு கொடுப்பாங்க, உறவினர்கள் கொடுப்பாங்க, மற்றவங்க அவங்களுக்கு யாரு கொடுக்கணும்னு உசிதம் இருக்கு. ஆனா ஒரு பொருள் கூட வச்சுக்க மாட்டாங்க, எது கிடைச்ச உடனே கொடுத்து முடிச்சிருவாங்க. மத்தியானம் கிடைச்சா சாயந்தரத்துக்குள்ள அது இருக்காது, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவங்க கையில ஒரே ஒரு பைசா கூட இருக்காது. மீதி உள்ள நாலு பங்கு இருக்குது பாருங்க, அது யார் யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்த அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த ஒரு பங்குல அஞ்சு பங்கு வச்சு ஒரு பங்கை தாங்க எடுத்துக்கிட்டு மீதி உள்ள நாலு பங்கு யார் யாருக்கு கொடுக்கணும் அவங்களுக்கு பங்கு கொடுக்கணும். அந்த ஹுமுசுல் ஹுமுசுக்கு அஞ்சில் ஒன்றில் அஞ்சில் ஒன்னு, அதுலதான் இந்த காபிர்களுக்கு எல்லாம் கொடுத்தாங்க. இஸ்லாத்துக்கு அதுல ரெண்டு பேர் ரெண்டு பிரிவினர் இருந்தாங்க, காபிர்கள் ரெண்டு விதமா இருந்தாங்க. சில பேர் இஸ்லாத்துக்கு, நான் முதல்ல சொன்ன மாதிரி இஸ்லாத்துக்கு வரலாம்னு நினைப்பாங்க, ஆனா போனா அங்கேயும் இப்படித்தானே இருக்குது, நம்ம போய் என்ன பண்ண போறோம், நமக்கு என்ன வசதி இருக்குது, ஒண்ணும் இல்லையே, இங்க இருந்தாலும் நம்ம இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்யலாம். இஸ்லாத்துக்குள்ள போயிட்டோம்னா கண்டிஷன்கள்லாம் வந்துடும் பாருங்க, அதாவது இதை செய்யலாம், இதை செய்ய ஹராம் ஹலால்லாம் வந்துடும், அப்புறம் எப்படி நம்ம வாழ்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும், அவங்களுக்கு காசு யூஸ் கொடுத்தா வந்துருவாங்க. இவங்களுக்கு கொடுத்தாங்க, எதுல இருந்து கொடுத்தாங்க, ஜக்காத்துடைய பொருள் அல்ல, அவங்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட ஹுமுசுல் ஹுமுஸ் இருக்குது பாருங்க, அதுல இருந்து கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கி வச்சாங்க பாருங்க, அவங்களுக்காண்டி வந்து அல்லாஹுக்காண்டி ரசூலுக்காண்டி வாலமோ அன்னமா ஹனீத்தும் விளக்கம் சொல்லப்பட்டது. அந்த அஞ்சுல ஒரு பங்குல நாலுல ஒரு பங்கு இருக்கு பாருங்க, அதுல இருந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு. காபிர்களை இன்ன சிலர் இருந்தாங்க, எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அழிக்கணும் அப்படிங்கறதுக்கான முயற்சி செய்து கொண்டிருந்தவர்கள், அவங்களை ஷர் அதாவது தீமைகள் உடையவர்கள், அவர்கள் பெரிய ஷரீர்கள், அவர்கள் இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை கெடுத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏதாவது ஒரு சூழ்ச்சி செய்து கொண்டே இருப்பார்கள். இஸ்லாத்துக்கு வரவே மாட்டாங்க, இஸ்லாத்துக்கு வர்ற நோக்கமும் கிடையாது அவங்களுக்கு. ஆனா முஸ்லிம்களிடத்துல வந்து ஏதாவது கொம்பு வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இருக்கிற பிஜேபி மாதிரி, இவனுக்கு மாதிரி, RSS மாதிரி ஏதாச்சும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, அவங்கள வாய் அடைக்கிறதுக்காக வேண்டி. ஒன்னும் பேசாம இருக்காரு, நமக்கு காசு காசு கிடைக்கும், சரி நம்ம விட்டுட்டு போயிடும், இதை கிடைச்சா போதும் அப்படின்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆளுகளுக்கு கொடுத்தாங்க. எதுல இருந்து கொடுத்தாங்க, ஜக்காத்துடைய பொருளில் இருந்தால அல்லாஹுக்காக வேண்டிய ரசூலுக்காக வேண்டிய ஒதுக்கப்பட்ட அந்த அஞ்சு பொறுப்பங்க இருக்கு பாருங்க, அதுல இருந்து கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு தான் விவரம் தெரியாமல் சில பேர் என்ன பண்றாங்க, ஜக்காத்துடைய பொருள் இருந்து கொடுத்தாங்க அப்படின்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. அது தவறு அப்படிங்கறத உங்களுக்கு நினைவூட்டுவதற்காக, யாராவது அப்படி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா சொல்றதுக்கு நீங்க விளக்கம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சொல்லப்படுகின்றது, இல்லைன்னா அது தேவையில்லை. இப்போ முஅல்லஃபத்துல் குலூப், இதயங்கள் ஈர்க்கப்படக்கூடியவர்கள், ஈர்க்கப்பட்டவர்கள், இவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹால சொல்லுகின்றால் அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதாக. அஞ்சாவதாக வஃபிர் ரிகாபி, அடிமைகளுடைய விஷயத்திலே ஜகாத்துடைய பொருள் செலவு செய்யப்பட வேண்டும், அடிமைகளுடைய விஷயத்திலும் செலவு செய்யப்பட வேண்டும். அஞ்சாவது, சரி அடிமைகள்னா யாரு, நான் முன்னால சொன்னோம், ஜிஹாத் என்ற போர் செய்து, ஜிஹாதுக்கு சில கானூன்கள் சட்டங்கள் இருக்கின்றன, அந்த சட்ட முறைப்படிக்கு ஜிஹாது செய்து அந்த ஜிஹாதில யார் கைது செய்யப்படுகின்றார்களோ, ஆண்களோ பெண்களோ யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் அடிமைகளாக கருதப்பட்டார்கள் அந்த காலத்தில். அவங்களை கொண்டு வந்து யார் போர் வீரர்களாக இருந்தார்களோ அவங்க கொடுத்துருவாங்க, அவங்க அடிமைகளாக வைத்திருப்பாங்க. அடிமைகள் சொன்னா வேலைக்காரர்னு அர்த்தம் இல்ல, இப்ப நம்ம வீட்டில் வேலைக்காரங்களோ அவங்க இல்ல, இவங்களும் அடிமைகள் அல்ல, அவங்களும் சுதந்திரமான மனிதர்கள் தான். அடிமைகள் சொன்னா அவங்களுக்குன்னு எந்த உரிமையும் கிடையாது, எந்த பொருளும் கிடையாது, ஒரு சின்ன பொருளும் கூட அவர்களுக்கு உரிமையாக இருக்காது, எல்லாம் யார் எஜமானனாக இருக்கின்றாலும் அவனுக்கு சொந்தம். இந்த அடிமையும் சொந்தம், அடிமையுடைய பொருளும் சொந்தம், எல்லாமே சொந்தம். அவன் என்ன சொல்றானா அந்த எஜமான் அதுபடி கேட்டுக்கிட்டே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான், போனா போகணும், வரணா வரணும், உட்காரனா உட்காரணும், சாப்பிடணும்னா சாப்பிடணும், சாப்பிடாதேன்னா சாப்பிடக்கூடாது. ஆடு மாடு மாதிரி, தீனி போட்டா சாப்பிடும், தீனி போடலாம் சாப்பிடாது இல்லையா, அது மாதிரி மிருகங்கள் மாதிரி, கால்நடைகள் மாதிரி அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் அதையெல்லாம் ஒழிப்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹால இந்த இஸ்லாத்தை கொடுத்தனுப்பினான். அடிமைகளை ஒழிப்பதற்கான, அடிமை தலையிலிருந்து விடுதலை செய்யப்படுவதற்காக வேண்டி பல்வேறு விதமான வாசல்களை அல்லாஹால திறந்து விட்டான். என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது சில நஷ்ட ஈடுகள், இதன் மூலமாக அந்த அடிமைகளை உரிமை விட்டு அவர்களை எல்லாம் சுதந்திரமான மனிதர்களாக ஆக்கி வைத்தார்கள். சரி, இப்ப இந்த அடிமைகள் இங்க பொதுவாக அல்லாஹால சொல்றதுன்னா அடிமைகளுடைய விஷயத்திலும் ஜகாத்துடைய பொருளை செலவு செய்யலாம் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான். இது பொதுவாக இருப்பதின் காரணமாக சில இமாம்களிடத்தில் பொதுவாக அடிமைகளுக்கு கொடுக்கலாம், அடிமைகளை
அடிமைகளுக்கு அப்படி சொன்னா அடிமைகள்ட்ட கொண்டு போய் காசு கொடுக்கறது, அவங்களை விடுதலை செய்யறதுக்காண்டி அதை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஹனபி மதுஹபுடைய இமாம்களுடைய அபிப்பிராய படிக்கும் இன்னும் சில சஹாபாக்களுடைய கருத்துகளும் அதுதான். அது என்னன்னு கேட்டா அடிமைனா எல்லா அடிமையும் கொடுக்க கூடாது ஜகாத்துடைய பொருள். இப்ப ஒரு அடிமை இருக்காருன்னு வச்சுங்க, ஜகாத்துடைய பொருள் 1000 ரூபாய் கொண்டு போய் அவருக்கு கொடுக்கறீங்க அப்படின்னு சொன்னா அவர் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தான் எந்த உரிமையும் கிடையாது. அந்த காசை வாங்கி என்ன பண்ணுவாரு, எஜமான்ட்ட கொடுத்துருவாரு. எஜமான் பணக்காரன், இப்ப இந்த காசை வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டா இவருக்கு ஒருத்தர் ஜகாத்த கொடுக்கும் போது அவருக்கு மில்கிய தாக்கணும், உரிமையாக்கணும் அந்த பொருளை. இப்ப அந்த மனிதருக்கு உரிமையாக அந்த பொருள் இருக்க முடியாது, எந்த வகையில் இருக்க முடியாது. மறைச்சு வச்சாலும் அது இருக்காது. ஏன்னு கேட்டா மில்கியத்து கிடையாது அங்க அவருக்கு, அதனால எஜமான்ட்ட போயிடும். இப்ப ஜகாத்துடைய பொருளை எஜமானு கொண்டு போய் கொடுத்தா எப்படி செல்லும், நேரடியா கொடுத்தா எப்படி செல்லாதோ அதே போன்று அடிமையின் மூலமாக கொடுக்கப்பட்டாலும் செல்ல. அதனால அடிமைனா பின்ன யாரு அப்படின்னு கேட்டா, அடிமைகளிலே பல வகைகள் இருக்கின்றன, பல நிலைகள் இருக்கின்றன. அதுல ஒரு அடிமைக்கு பேர் முகாத்தப் என்பதாக சொல்லப்படும், உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு எஜமான இடத்துல அந்த அடிமை சொல்றாரு, நான் உங்களுக்கு இவ்வளவு காசு கொடுத்துறேன், இத்தனை மாசத்துக்குள்ள, ஒரு 6 மாசத்துக்குள்ள அல்லது 1 வருஷத்துக்குள்ள நான் உங்களுக்கு 1000 ரூபாய் 10000 ரூபாய் கொடுத்துறேன், நீங்க விடுதலை செஞ்சிருங்க அப்படின்னு, என்ன வெளியே விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு. இவர் எப்ப அந்த காசு சம்பாரிச்சு அந்த காலத்துக்குள்ள கொண்டாந்து தவணைக்குள்ள கொண்டாந்து கொடுக்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் உரிமை ஆயிடுவார், விடுதலை ஆயிடுவார். அது வரைக்கும் அடிமையா இருப்பார், ஆனா வெளியே போயிடுவார், யஜமான இருக்க மாட்டார். இப்ப என்ன பண்ணுவார், இவரு தினந்தோறும் வேலைக்கு எங்கேயாவது போய் காசு சம்பாரிச்சு தினந்தோறும் கொண்டு வந்து யஜமான ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துருவார். 1 வருஷத்துக்கோ 6 மாசத்துக்கோ எவ்வளவு தவணை முறை அதுல அந்த சீட்ல எழுதப்பட்டிருக்கோ அந்த முறைப்படிக்கு கொடுத்துருவார். கொடுத்து பூர்த்தியான பின்னால 10000 என்று சொன்னால் 10000 பூர்த்தியான பின்னால இவர் விடுதலை ஆயிடுவார். இந்த அடிமைக்கு பேர் முகாத்தப், உரிமை சீட்டு எழுதி கொடுக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படும். இப்ப என்ன பண்றது, ஜகாத்துடைய பொருளை அவருக்கு கொடுத்து அவர் தன்னுடைய அந்த அடிமை தலையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி உதவி செய்வது. முகாத்தப் என்ற அந்த அடிமைக்கு இந்த ஜகாத்துடைய பொருளிலிருந்து கொடுக்கலாம் என்பதுதான் என்பதனுடைய அர்த்தம் என்பதாக குறிப்பிடுகின்றார். என்ன சொன்னா எஜமானுக்கும் அடிமைக்கு நேரடியாக கொடுக்க முடியாது, அது எஜமானுக்கு போய் சேர்ந்தனும். சரி, எஜமான இடத்துல இப்படி சொல்றோம், இந்த அடிமை எனக்கு வித்துரு நான் உனக்கு காசு தர்றேன் அப்படின்னு சொன்னா எஜமான்ட சொல்றோம், நான் ஜகாத்துடைய பொருள் இருந்து ஒரு 10000 ரூபாய் கொடுத்து எஜமான்ட கொடுத்து இந்த அடிமையை விடுதலை செஞ்சு நான் உனக்கு 10000 ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை செஞ்சா இப்ப இது வியாபாரமா போயிடுது. இது ஜகாத்துடைய பொருள் அவருக்கு கொடுத்து இவரை வாங்கி விடுதலை செய்யறதாக ஆகாது, இது ஒரு மாதிரியான வியாபாரமாக போயிடும். அந்த அந்த யஜமான் இது மாதிரி பல அடிமைகளை வாங்கி வாங்கி வித்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுங்க, நிறைய அப்படி நடக்கும். அதனால இது ஒரு வியாபாரமாக போயிடும். நேரடியாக ஏழைக்கு யார் காசு இல்லாமல் இருக்கின்றாரோ, ஃபக்கீர் மிஸ்கீனாக இருக்கின்றாரோ அவருக்கு போய் காசு சேராது, ஜகாத்துடைய பொருள் சேராது. யார் யஜமானா இருக்காரோ அவருக்கு போய் சேரும். முதல்ல கொடுத்தமே அது அடிமையின் வழியாக போகுது, இது நேரடியாகவே போகுது, அதுவும் கூடாது என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் அவர்களுடைய 2 சகாக்களாகிய அபு யூசுப் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் சில இமாம்களுடைய ஷாஃபி இமாம் என்று நினைக்கின்றேன், அது அந்த மாலிக் இமாம் அவர்களுடைய கருத்தின்படி அடிமைகளை உரிமை விடுவதற்காக கொடுக்கலாம் பொதுவா. ஏன்னா இங்க அல்லாஹால பொதுவா தான் சொன்னா, எந்த கைது எந்த நிபந்தனையும் விடவில்லை. ஒஃபிர் ரிகாபி அடிமைகளுடைய விஷயத்திலே என்று அல்லாஹால பொதுவா சொல்லியிருக்கிறார். அதனால அடிமைகளை உரிமை விடுவதற்காக வேண்டி அவர்களை சுதந்திரவான்களாக ஆக்குவதற்காக வேண்டி என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் ஜகாத்துடைய பொருளை செலவு செய்யலாம் என்பதுதான் அதனுடைய விளக்கம் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வல்காரிமீன, 6வது, கடன்காரர்களுக்கும் கடன்காரர்களுடைய விஷயத்திலும் ஜகாத்து கொடுப்பது கூடும், ஜகாத்தை கொடுக்கவே ஜகாத்துடைய பொருளை கடன்காரர்களுக்கும் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். கடன்காரர்கள் என்று சொன்னால் யாரு, இதுல இமாம்களுக்கு இதுல ஏன்னா ஒவ்வொரு ஆயத்தையும் ஆயத்தில் உள்ள ஒவ்வொரு வசனத்தையும் சட்டம் சம்பந்தமாக வரும் பொழுது ஆய்வு செய்கின்றார்கள். இமாம்கள் ஆய்வு செய்து அவர்களுக்கு என்ன கருத்தை அல்லாஹாலா போடுகின்றானோ அந்த கருத்தை தெரியப்படுத்துகின்றார்கள். அதாவது சட்டத்தில் வித்தியாசம் வர்றது. அதனாலதான் இங்க பாருங்க, அல்லாஹாலா சொல்ல முதல்ல சொன்ன போல வேறுபாடான கருத்துகள் வந்தன. அதே போல கடன்காரர்கள் அப்படின்னு சொன்னா யாரு, அவரிடத்துல அவர் நிறைய கடன் வாங்கியிருக்கிறார்,
ஆனா அவரிடத்துல பொருள் இருக்கின்றது. அந்த பொருள் இவர் கடன் கொடுத்தால் பூரா முடிஞ்சிடும். ஒருத்தர் 50,000 ரூபாய் வச்சிருக்கிறாரு, ஆனா 1,00,000 ரூபாய் கடன் இருக்குது இவருக்கு. இப்ப இவர் வந்து ஜகாத் இவர் கொடுக்க முடியுமா? இருக்கிறது 50,000 ரூபாய், கடன் கொடுக்க வேண்டியது 1,00,000 ரூபாய் கொடுக்கணும். 50,000 ரூபாய் போய் இன்னொரு 50,000 ரூபாய் கடனாளியா இருக்கிறார் இவர். அதனால இவருக்கு ஜகாத்து கொடுக்கலாம். ஆக கடன் வாங்கியவர் சிரமப்படக்கூடிய நேரத்தில் கடனுக்காக வேண்டி, அவர் கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அந்த ஜகாத்துடைய பொருளை கொடுத்து அவரை கடனில் இருந்து விடுதலை செய்வது. ஏன்னா கடன்கிறது ஒரு பெரிய பாரமான விஷயம், சாதாரணமானதல்ல. நிறைய முன்னாலே சொல்லியிருக்கிறோம், ஜுமாவுடைய பயால சொல்லிருக்கோம், மற்ற நேரங்கள் சொல்ல எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா கடன் ஒரு மனிதன் மீது சுமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவன் அப்படியே மூத்தாகிவிட்டால் அவன் சொர்க்கம் போறதே கஷ்டமா இருக்கும். இவன் எவ்வளவோ அமல் செஞ்சிருக்கலாம், என்னென்னமோ பெரும் பெரும் அமல்லாம் செஞ்சிருக்கலாம், நல்ல நன்மைகள்லாம் செஞ்சிருக்கலாம். கடனை வச்சுக்கிட்டு மௌத்தா போனார்ன்னு சொன்னா அது மிகப்பெரிய பாரமானது. நிறைய எச்சரிக்கைகள் ஒன்னு ரெண்டு அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் கேட்பாங்க, இந்த இறந்து போனாரே இவருக்கு கடன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. கடன் இல்லை இவர் மீது, அல்லது கடன் இருக்குது, அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருக்கிறாங்க, அல்லது கடனை நிறைவேற்றுக்கு அவரிடத்துல சொத்து இருக்குது, பணம் இருக்குது, வச்சுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைப்பாங்க. இதெல்லாம் இல்ல, கடன் இருக்குது, கொடுக்கறதுக்கு ஆளும் இல்ல, இவர் அதுக்கு ஏற்பாடு செய்துட்டு போகல என்று சொன்னால் உங்களுடைய சகோதரருக்கு நீங்களே தொழ வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹ் தொழ வைக்க மாட்டாங்க. அப்படின்னா ஜனாசாவுக்கு தொழ வைக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. ரசூலை நான் தொழ வைக்க மாட்டேன், ஏன்னா இவர் ஒரு பெரிய பாரத்தை சுமந்து கொண்டு மௌத்தாயிருக்கிறார், அதனால நான் தொழ வைக்கிறது சரியில்லை, நீங்க வேணா தொழ வச்சு அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு தடவை சொன்னாங்க, சில நேரங்களில் சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் அங்க இருக்கக்கூடிய பொறுப்பேற்றுக் கொள்வார், என்னடா ஜனாசா வச்சுட்டு இப்படி சொல்றாங்களே, சரி யார சொல்ல நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ரசூலுல்லாஹ் தொழ வைப்பாங்க. ஒரு தடவை அந்த மாதிரி கேட்டாங்க, இந்த ஜனாசாவுக்கு கடன் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டாங்க. ஆம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏதாச்சும் விட்டுட்டு போயிருக்காரா? இல்ல யாரசுல ஒண்ணுமே விட்டுட்டு போகல. கூட்டத்தில் இருந்து அலி ரலி அல்லாஹு தாலா அன்ஹு சொன்னாங்க, யாரசுல நான் அந்த கடனை கொடுத்துறேன் அப்படின்னு. உடனே அலி ரலி அல்லாஹு தாலா அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை இந்த ஜனாசாவை கடனில் இருந்து நீ விடுவித்தது போன்று உன்னை அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து விடுவிப்பானாக அப்படின்னு துஆ செஞ்சாங்க. பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் இந்த துவா, அவருடைய கடனுடைய பாரத்தை சுட்டி காட்டுகின்றது. அவங்களுக்கு துவா செஞ்சது வேற விஷயம், அது வேற, அதல்ல, இந்த கடன் எவ்வளவு பெரிய பாரம் அப்படிங்கறத சொல்லி காட்டுது. ஒருத்தர் வந்தார், யார சொல்ல நான் அல்லாஹுடைய பாதையிலே போர் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்னார். எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், போர் செஞ்சுட்டு ஜியாதுல இஹ்லாசான முறையில் அல்லாவுக்காண்டி போர் செய்ய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்னாங்க, அவர் போயிட்டாரு. போனவரை கூப்பிட்டு கடனை தவிர அப்படின்னு சொன்னாங்க. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும், கடன் மட்டும் மன்னிக்கப்பட மாட்டேன், ஏன்னா அது அடுத்தவருடைய ஹக் இல்ல, மற்றவருடைய உரிமை, அதனால அதுல போய் அல்லாஹாலாவுடைய இதெல்லாம் செல்லாது, அதனால கடனை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாரு. இதையும் வந்து பாருங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க, அவர் போயிட்டாரு. திரும்ப கூப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்தாலா அந்த செய்தியை அவருடைய மனதிலே இல்ஹாமாக போட்டு இருக்கின்றான், கடனை தவிர அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ்தாலா சொன்னான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க என்பதாகவும் விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. கடன் அவ்வளவு பெரிய பாரமானது. கடைசியில் அல்லாஹ்தாலா ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான், அதாவது அந்நபியு அவுலா பில் முஃமினீன் அப்படின்னு ஒரு ஆயத். மூமின்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், ரொம்ப உதவிகரமானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படின்னு. நபியை பத்தி எல்லா மூமின்களுக்கும் அவர்கள் தங்களை விட, மூமின்கள் தங்களுடைய உயிரை விட, தங்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெரிதாக கருத வேண்டும் என்ற நிலையிலே அந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். ஆனா மூமின்களுக்கு பொறுப்பேற்று மூமின்களுடைய காரியங்களை கவனிக்கக்கூடியவர் என்ற கருத்தும் அதற்கு இருக்கின்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால் ஜனாசா கொண்டு வந்தால் இவர் கடன் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா தொழ வைப்பாங்க, இருக்குதுன்னு சொன்னா அந்த கடனை நான் கொடுத்துறேன் அப்படிம்பாங்க. எனக்கு அல்லாஹாலா சொல்லிட்டான், அந்நபியு அவுலா பில் மூமினின், மூமின்களுக்காக வேண்டி தகுதி படைத்தவர், அவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடியவர், அவருடைய காரியத்தை கவனிக்கக்கூடியவர் என்ற கருத்தை அல்லாஹாலா அந்த ஆயத்தில், அந்த ஆயத்தை வந்த பின்னால யாருக்காவது கடன் இருந்தா அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருவாங்க. தொழ வைப்பாங்க.
சரி, எதுக்காக சொல்லப்படுது? கடன் அவ்வளவு பெருசு, அதனால கடன்காரர்களை கடனில் இருந்து விடுவிப்பது இருக்கின்றது, அது மிகப்பெரிய காரியம். யாராவது கடன் சுமை உடையவராக இருந்தா அவர் நல்லா தெரியுது இவர் ரொம்ப கடன்ல கஷ்டப்பட்டு இருக்காரு. ஒரு 10 பேர் சேர்ந்து என்ன பண்ணும், ஆளுக்கு கொஞ்சம் காசை போட்டு அவர் கடனை நிறைவேற்றி அவர் கடன்ல இருந்து விடுவிக்கும். ஆனா ஒன்னு இன்னொன்னு கவனிக்கணும், இந்த காலத்துல அவருக்கு அதே பழக்கம், கடன் வாங்கிய பழக்கம், அதை தவிர வேற பழக்கமே கிடையாது. நீங்க எல்லாம் 10 பேர் சேர்ந்து காசு 1 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்காரு, 10 பேர் சேர்ந்து ஆளுக்கு 10,000 ரூபாய் போட்டு அவர் கடனை கொடுத்துறீங்க, அடுத்த மாசம் பார்த்தா 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்லுவார் அவர். ஏன்னா அப்படியே பழக்கம் ஆகி போச்சு, அவர் கடன் வாங்கிய பழக்கம், அவர்லாம் இதுல சேர மாட்டாரு. அதனால கடன் வாங்குற உண்மையில வாங்க, அதுக்காகத்தான் விளக்கம் சொல்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், கடன் பட்டவர் என்பவர் 3 வகையினர் என்பதாக. கிஸ்முன் அதானு அம்ஃபுசுஹும் மின் கைரி மஅசியா, அவர் கடன் வாங்கினாரு எந்த பாவமான காரியத்திற்கும் கடன் வாங்கல, கடன் வாங்கினது நேர்மையான, காசு இல்ல வீட்டுல சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு இல்ல, அல்லது ஏதாச்சும் ஒரு குமர் காரியம் வீட்டுல வந்துச்சு அதுக்காக வேண்டி கடன் வாங்கினார், பாவமான காரியத்திற்கு கடன் வாங்கல, நல்ல காரியத்திற்காக வேண்டி மட்டும் கடன் வாங்கியிருக்கார். இவர் ஒரு வகை, இவருக்கு கொடுக்கலாம். வக்கிஸ்மன் ஃபில் மாரூஃபி இஸ்ராஹி ஜாதில் பை, இன்னொரு கூட்டம், இன்னொரு வகையினர் யார் என்று சொன்னால், நல்ல காரியங்களை செய்வதற்காக கடன் வாங்கினார். ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கடன் கேட்கிறார், இந்த ரொம்ப சிரமமா இருக்குங்க, ஒரு 50 ரூபாய் இருந்தா கொடுங்க, 50 ரூபாய்னா 50,000 ரூபாய் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறார். இவர் இன்னொருத்தர்ட்ட போய் ஒரு 50,000 ரூபாய் கொடுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கடன் வாங்கி இவர் கொடுத்துட்டாரு. இப்ப இவர் கடனாளி, அவரு கொடுத்துட்டார், நல்ல காரியத்துக்காண்டி கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. இப்ப நான் கடன் அவர் கொடுக்கறாரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தெரியாது, அது இந்த காலத்துல கொடுக்கவே மாட்டாரு சுத்தமா, அது போனதுதான். அதனால இப்ப நான் கடன் வாங்கின மாதிரி எனக்கு கொடுக்கறது, ஜக்காத்துடைய பொருளை இந்த கடன்காரருக்கு கொடுத்தது நல்ல காரியங்கள். அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டு அண்ணன் தம்பின்னு வச்சுங்களா, ரெண்டு பேரும் பேசுறதே இல்லை, எப்ப பார்த்தாலும் சண்டை. இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்காக வேண்டி, ரெண்டு பேத்துக்கு மத்தியில சுமூகமான ஒரு உறவை உண்டாக்கி வைப்பதற்காக வேண்டி, அல்ல முஸ்லீம்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க, அவங்களை ரெண்டு பேத்துக்கு மத்தியில ஒரு சுமூகமான உறவை உண்டாக்கி வைப்பதற்காக வேண்டி சில பொருள்களை செலவு செய்து, சில காசு பணங்களை செலவு செய்து இவங்களுக்கு மத்தியில ஒரு நன்மையை, ஒரு உறவை உண்டாக்கி வைப்பதற்காக சில வேலைகளை செய்யறாரு, அதுக்கு சில காசு பணங்கள் செலவாகுது. அதாவது அவங்கள ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஒரு ஆட்டோல போறாரு, கார்ல போறாரு, அது அவங்களுக்காக வேண்டி ஏதாச்சும் ஒரு இதை செலவு பண்றாரு. ரெண்டு பேரையும் ஒன்னா கூப்பிட்டு, அந்த தரப்புலேருந்து ஒரு 10 பேர், இந்த தரப்புலேருந்து ஒரு 10 பேர், ரெண்டு பேர் கூப்பிட்டு, ரெண்டு குடும்பத்தாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கீசி அவங்களுக்கு டீ டிஃபன் அது இது பிரியாணி கிரியாணிலாம் போட்டு ரெண்டு பேரையும் ஒன்னாக்கி விட்டுறாரு, ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிடுறாரு. இப்ப இவர் செலவு பண்ணாரு, ஒரு 5,000 ரூபாய் செலவு பண்ணிட்டாரு, கடனை வாங்கி செலவு பண்ணிருக்காரு. இவரும் கடனாளி தான், எதுக்காக வேண்டி கடன் வாங்கினாரு, இஸ்லாஹு ஜாதில் பைன், மக்களுக்கு மத்தியிலே உள்ள சீர்கட்ட நிலையை சீராக்குவதற்காக வேண்டி, சண்டையை சரி செய்வதற்காக வேண்டி, சண்டை இல்லாமல் சுமூகமான உறவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி செலவு செய்தார், கடன் வாங்கி செலவு செய்தார். இந்த கடனும் கொடுக்கப்பட வேண்டியதுதான். இது ஜக்காத்துடைய பொருள் இருந்து அவருக்கு கடன் கொடுக்கலாம், காசு கொடுக்கலாம் அந்த காசு. மூணாவது ஒரு வகை இருக்கிறாங்களா அவங்க, இந்த ரெண்டு முதல்ல இந்த ரெண்டு பேரும் வயன்கானு அவனியா, இவங்க இவங்கெல்லாம் இந்த ரெண்டு பிரிவினரும் பணக்காரராக இருந்தாலும் சரி, இவங்க பணக்காரர், ஆனா முதல்ல சொல்லப்பட்ட அந்த ரெண்டு விஷயத்திற்காக வேண்டி வெளியிருந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க, இவங்க பணக்காரரா இருக்கிறாங்க, செலவு செஞ்ச காசு வந்து கடன் வாங்கி செலவு செஞ்சிருக்கிறாங்க, அதனால இவருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தும் கொடுக்கலாம், இந்த ரெண்டு பிரிவினருக்கும் கொடுக்கலாம் ஜகாத்துடைய பொருள். மூணாவது ஒரு பிரிவினர் அதானு ஃபி மாசியத்தில்லாஹி வல் இஸ்ராஃபி ஃபலா யுத்ஃபஉ இலைஹி ஷை, அவங்க பாவமான காரியங்களை செய்வதற்காக வேண்டி, இஸ்ராபான காரியங்களை செய்வதற்காக கடன் வாங்கினாங்க, அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது, பாவம் செய்வதற்காக கடன் வாங்கினாங்க. பொண்டாட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறா, ஒரு டிவி வாங்கி பொட்டி வாங்கி கொடுக்க சொல்லி, பொட்டினா அந்த பொட்டி இல்ல, அரசியல் பெட்டி இல்ல, இது வீட்டு பொட்டி, வாங்கறதுக்காக வேண்டி கடன் வாங்கினாரு. ஒரு 15,000 ரூபாய் கடனை வாங்கி இவ்வளவு கலர் டிவி வாங்கி கொடுத்துட்டாருன்னு வச்சுங்க, எதுக்காக வாங்கினாரு, இப்ப பாவத்தை மக்கள்லாம் நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் செய்யட்டும் அப்படிங்கறதுக்காண்டி வாங்கி கொடுத்துட்டாரு, ஹராமான காரியத்தை நம்ம வீட்டுல உள்ள எல்லாமே செய்யட்டும், வெளியில செஞ்சிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ள வரட்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி வாங்கி கொடுத்தாரு. அது கடனா இருந்துகிட்டே இருக்குது, ரெண்டு கடங்காரன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறான், பாவமா இருக்குது பார்த்தா. சரி, ஜக்காத்துடைய காசு இருந்தா அவருக்கு கொடுக்கலாமா, கொடுக்க கூடாது என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டாங்க, பொண்ணுக்கு காரியம் அது இது, கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது, ஞாயிற்றுக்கிழமை 12 மணிக்கு கல்யாணம்,
அந்த மண்டபத்துல வந்து இந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு, டெக்கரேஷன் பண்ணலாம் அங்க வரமாட்டேங்கிறாங்க மாப்பிள்ள வீட்டுக்காரவங்க, அதனால டெக்கரேஷன் பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை, அதனால போய் கடன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. டெக்கரேஷன் கல்யாணம் நிக்காவில் உள்ளதா, மார்க்கத்தில் உள்ளதா, சரியத்தில் உள்ளதா? டெக்கரேஷன் பண்ணாம கல்யாணம் பண்ணா செல்லாதா? ஈஜாப் கோவில் கூடாதா? துவா வதுனா கூடாதா? பொண்ணு மாப்பிள ஆக மாட்டாங்களா அவங்க? டெக்கரேஷனுக்காண்டி 50,000, எவ்வளவு 5 லட்சம் செலவு பண்றாங்க டெக்கரேஷனுக்கு, 5 லட்சம் செலவு பண்ண ஆளுகள்லாம் இருக்கிறாங்க, செலவு பண்றாங்க, கடனை வாங்கி செலவு பண்றாரு. இது இஸ்ராப், இஸ்ராப்புக்காண்டி செலவு. இஸ்ராப்பும் ஹராம் தான், இஸ்ராப்னாலே ஹராம்னா அர்த்தம் தான் அதுக்கு. அந்த இஸ்ராப்புக்காக இஸ்ராப்பான காரியத்திலே காசை செலவு செய்து, அந்த கடன் வாங்கின காசு செலவு செய்யறாரு. இவர் கடன் பட்டார் அப்படிங்கறதுக்காக வேண்டி ஜகாத்துடைய பொருளை இவருக்கு கொடுக்கூடாது அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதே மாதிரி மற்ற ரெண்டு இமாம்களும் சொல்றாங்க, அதாவது மாலிக் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி, ரெண்டு பேர். அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அவர்கள் சொல்றது, இங்க அல்லாஹ் தஆலா பொதுவாக காரிமீன் கடனாளியும் சொல்லிருக்கிறான், அதுக்கு எதுக்கு கடன் வாங்கினா தான் கொடுத்துட்டு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறாங்க. ஆனா அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேருடைய வாதம், அது சரியில்லை அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹிடைய ஹனபி மதத்துடைய சட்டப்படி என்னன்னு கேட்டா, அந்த கடன் வாங்கினவர் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதி இல்லாதவரா இருக்கணும். ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு காசு அவர்கிட்ட இல்ல, நிசாப் அப்படின்னு சொல்லப்படும். ஜக்காத்து கொடுக்கிற அளவுக்கு என்ன சொல்லப்படும், நிசாப். அந்த நிசாபுடைய காசு அவர்கிட்ட இல்ல, அவர் கடன் வாங்கியிருக்கிறார், அப்பதான் அவருக்கு அந்த கடனாளி கொடுக்கணும். அப்படி ஒரு ஷர்த்தை, ஒரு நிபந்தனை இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விதிக்கின்றார்கள். நிசாப் உடையவராக இருந்தார், ஜக்காத்து கொடுப்பதற்குரிய பொருளாதாரம் உடையவராக இருக்கின்றார் அவர், அவர் கடன் வாங்குறார், இவர் கடனாளி அல்ல. ஏன்னா ஜக்காத்து கொடுக்கணுமே, கொடுக்க கடமைப்பட்டவராக இருக்கின்றார், அதனால அவர் கடனாளியாக ஆக மாட்டார், அவருக்கு கொடுக்க கூடாது என்பதாக சட்டம் சொல்லுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், லா தஹல்லு ஸதகத்து லிகனியின் இல்லா லிஹம்ஸா. இப்போ ஜகாத்துடைய பொருள், ஜகாத்துடைய அந்த நிசாபுடைய அளவு இருந்தாவே அவருக்கு பேர் கனி, பணக்காரர் அப்படின்னு அர்த்தம் தான். பணக்காரருக்கு மேல எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, எல்லாம் பணக்காரர் தான் ஷரியத்துடைய முறைப்படி. ஒரு கனி பணக்காரராக இருக்கக்கூடியவர், நிசாபுடைய ஜகாத்துடைய மினிமம் அளவு இருக்கின்ற அந்த அளவுக்கு பொருளுடைய ஒருவருக்கு ஹலால் ஆகாது கொடுப்பதற்கு. சதகா கொடுப்பது, அதாவது தர்மம் செய்வது, ஜகாத்து கொடுப்பது ஹலால் ஆகாது, கூடாது. இல்லா லி ஹம்சா, 5 பேருக்கே தவிர அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸை வைத்து சில இமாம்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, பணக்காரராக இருந்தாலும் கூட ஜகாத்துடைய பொருளை கொடுப்பது கூடும் இந்த 5 பேருக்கு அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 பேரை சொல்றாங்க, லி காஸின் ஃபீ ஸபீலில்லாஹ், பின்னால வருது அந்த ஃபீ ஸபீலில்லாஹ் அடுத்து வருது. இங்க இந்த ஹதீஸ சொல்றதுக்காக, ஹதீஸ விளக்கறதுக்காண்டி இந்த வார்த்தைகளை சொல்லப்படுகின்றன. லி காஸின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவருக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்யறதுக்காண்டி போறார், அவர் உண்மையிலே பணக்காரரா இருக்கிறார், எவருக்கும் கொடுக்கலாம். அவ் லி ஆமிலின் அலைஹா, அல்லது வசூல் செய்யக்கூடிய ஜகாத்துடைய பொருளை வசூல் செய்யக்கூடியவருக்கு, அது முதல்ல சொன்னோம். கடன்காரருக்கு, இவரும் பணக்காரர்னா சரி, அது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய இந்த ஹதீஸ் தான் அவங்க அந்த சட்டத்தை எடுக்கிறாங்க. அவுலி ரஜிலின் அசீரின் இஆனதன், அல்லது கைது செய்யப்பட்ட ஒரு மனிதன், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறான், அநியாயமா சிறையில போட்டு அடைச்சி வச்சிருக்கிறாங்க, அவன் பணக்காரன் தான், சிறையில் இருந்து அவனை விடுதலை செய்வதற்காக வேண்டி இந்த பணத்தை கொடுத்து, ஜகாத்துடைய பணத்தை கொடுத்து உதவி செஞ்சு அவரை வெளியாக்குறதுக்காக வேண்டி முயற்சிகள் செய்யறோம், அதுக்காக வேண்டிய உள்ள செலவுகளை செய்யறோம். இப்படி சிறைப்பட்டவரை விடுதலை செய்வதற்காக வேண்டி உதவியாக அந்த ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம். அவுல் ரஜிலின் கானல்லஹு ஜாருன் மிஸ்கீனும் ஃபதஸத்தகா அலல் மிஸ்கீன், ஒரு மனிதன் அவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் மிஸ்கீனா இருக்கிறார், ஜகாத்து வாங்குறதுக்கு தகுதி பெற்றவரா இருக்கார், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுங்க, அவருக்கு ஜக்காத்துடைய பொருளை அந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுத்தேன். இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரரும் இருக்கிறாரு எனக்கு, அவர் வசதி உள்ளவரா இருக்கிறார், அவர் வசதி பணக்காரரா இருக்கிறார், மிஸ்கீனுக்கு நான் கொடுத்தேன், அந்த மிஸ்கீன் கொடுப்ப அந்த பணக்காரருக்கு கொடுத்துட்டார் அந்த காசு, அவருக்கு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுங்க ஜக்காத்து காசு, அவரு கொண்டு போய் அவருக்கு கொடுத்துட்டாரு, நாங்க வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவருக்கு ஜக்காத் அல்லவே, நான் கொடுத்தது தான் ஜக்காத், அவர் அவருக்கு கொடுத்தது ஹதியா, அதனால கூடும். அவர் பணக்காரர், பணக்காரருக்கு அந்த காசு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இப்ப 5 விதமான இந்த பணக்காரர்களுக்கு, 5 பேர்களுக்கே தவிர வேறு எந்த பணக்காரருக்கும் ஜகாத்துடைய பொருளை கொடுப்பது கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு தடவை ஒரு மனிதர் வந்தார். ஹஸ்ரத் அபு சாயித் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு ஹதீஸை சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து முறையிட்டார், நான் பழத்தோட்டம் வச்சிருக்கிறேன், ஆனா பழங்கள் எல்லாம் அது வீணா போச்சு, அல்லது விற்பனையில சரியான காசு கிடைக்கல, மகசூல் ஆகல, விற்பனையிலும் காசு கிடைக்கல, அதனால நிறைய கடன் ஆகி போச்சு, எனக்கு கடன் நிறைய ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பொய் சொல்ல முடியாது, பொய் சொல்ல மாட்டாங்க, பொய் சொன்னாலும் தெரிஞ்சு போயிடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அல்லாஹ் தஆலா அறிவிச்சு கொடுத்துருவோம், அதனால பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்கு கடன் ஆகி போச்சு, நிறைய கடனா இருக்கு, நான் பழத்தோட்டம் வச்சிருந்தேன், அந்த பழத்தெல்லாம் விற்ற வாங்க அது பண்ண அதெல்லாம் சரியா வரல, கடன் ஆகி போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ட்ட சொன்னாங்க, தசத்தகு அலைஹி, இவருக்கு கொஞ்சம் தர்மம் காசு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க, ஏதாச்சும் காசு கொடுங்க அப்படின்னு. சில மனிதர்கள் கொண்டாந்து சில சஹாபாக்கள் காசு பணங்கள் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் சேர்த்து வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்டாங்க, அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு எவ்வளவு கடன் இருக்குதோ அந்த அளவுக்கு பணம் சேரல, வசூல் பண்ண பணம் கடன் அளவுக்கு, கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யார் யார்கிட்ட இவர் கடன் வாங்கியிருக்காரோ அந்த கடன்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க, கடன் கொடுத்தவங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு இவருக்கு இவ்வளவுதான் காசு சேர்ந்திருக்குப்பா, இதெல்லாம் இந்த இருக்கிற காசை ஆள் கொஞ்சம் பிரிச்சு வச்சுங்க, அதோட விட்டுடுங்க அப்படின்னா, அதாவது மற்றதை நீங்க மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாங்க. வலைசலக்கும் இல்லா தாலிக், உங்களுக்கு இதை தவிர வேறு காசு கிடையாது, அவர் கடனை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி வாங்கிட்டு மன்னிச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செஞ்சா மாற்றம் சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அப்படித்தான் செய்யும். பொதுவாக இப்படித்தான் நிர்பந்தமான முறையில ஒரு மனிதன் கடன் வாங்கினா அந்த கடனை வந்து கட்ட முடியாத அளவுக்கு அவன் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறான், அவனுக்காக வேண்டிய சிலர் பொருள் உதவி செய்யறாங்கன்னு வச்சுங்க, உதவி செய்யப்பட்ட அந்த பொருள் அவனுடைய கடனுக்கு பத்தல அப்படின்னு சொன்னா, யார் கடன் கொடுத்தாரோ அவரிடத்துல ஜமாத்தார்கள் கூப்பிட்டு, யார் அந்த இடத்துல வலிமை உள்ளவர்களாக பொறுப்புள்ளவர்களாக இருக்கா அவங்களுக்கு அவங்க கூப்பிட்டு சொல்லணும், இவ்வளவுதான்ப்பா பணம் இருக்குது, இதை வாங்கிட்டு அவர் அப்படி விட்டுடு, அது பூரா நீ கடன் எல்லாம் ரத்து பண்ணிடு அப்படின்னு சொல்லி அவருக்கு உபதேசம் செஞ்சு அனுப்பிடணும். அவரும் ஒத்துக்கணும், இவரும் இனிமேல் கடன் வாங்காம ஜாக்கிரதையா பாத்துக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இவர் கடன் வாங்கிட்டே இருந்து அப்புறம் பைசலா பண்ணக்கூடிய நிலையில எல்லாம் வரக்கூடாது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருந்தாங்க, மஸ்ஜித் நபையில உள்ள யாரோ ரெண்டு பேரும் சத்தம் போடுற சத்தம் கேட்டுச்சு, ரெண்டு பேரும் சண்டை போடுக்கிற மாதிரி. வீட்டுல இருந்து தலையை மட்டும் வெளியே ஏற்றி பார்த்தாங்க, ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் கடன் கொடுத்துருக்கிறாரு, கடன் கொடுத்தவர் கடன் வாங்கினவர் பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, எனக்கு பணம் வச்சுதான் ஆகணும் இப்ப இல்ல, இல்லைன்னா இங்கிருந்து வெளியே போக முடியாது அந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். நம்ம அப்படித்தானே சொல்றோம் எல்லாருமே, இதே இடத்துல கால பணத்தை வைக்கணும், இல்லைன்னா உன்ன விடமாட்டேன், அவன் ஒண்ணுமே இருக்காது, விடமாட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், நிறைய பேர் பாக்குறேன் நம்ம, சரிப்பா எல்லாத்தையும் சட்டை கட்டி எல்லாம் கழட்டி கொடுத்துறேன், கையில எல்லாம் கழட்டி கொடுத்துறேன், பேண்ட் எல்லாம் வந்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். நீ காசு வைக்கிறே உன் பேண்ட் வேணாம் சட்டையும் வேணாம் அப்படிம்பாரு, அந்த மாதிரி ஒரு நிலை அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை மட்டும் நீட்டி பார்த்து எட்டி பார்த்து சொன்னாங்க, அவர் சொல்றாரு கடன் வாங்கினவர் என்கிட்ட இவ்வளவுதான் காசு இருக்குப்பா அப்படிங்கிறார், அவர் இல்ல இல்ல முடியாது பூர்வம் கொடுத்தா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ அவருக்கு சேர வேண்டி எவ்வளவு கடன் காசு இருக்கோ அதை கொடு அப்படிங்கிறாங்க, அவர் இருக்கிற காசு நீ கொடு, நீ அதை வந்து வாங்கினதை வச்சு மீதி உள்ளத வஜா செய்து விடு, மீதி உள்ள தொகையை வந்து நீ விட்டு கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெறும் இஷாரா மட்டும் செஞ்சு வாயில் ரெண்டு வார்த்தை சொன்னாங்க, அவர் காசை வாங்கினாரு, ரெண்டு பேரும் சமாதானமா போயிட்டார். இப்படி செய்யணும், கடன் யார் வாங்கி நிர்பந்தமாக கடன் கொடுக்க முடியாம இருக்கிறாரோ அவருக்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காசை கொண்டு அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகளை செய்யணும், அல்லது வேறு யாராவது உதவி செஞ்சு அந்த கடனை நிறைவேற்றுவதற்குரிய வழியை செய்யணும். ஆனா உண்மையிலேயே கடன் வாங்கினா கவலைப்படும், கவலையோடு கடன் வாங்கணும், கடன் வாங்காம இருக்க முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகும் பொழுது அவர்களுடைய ஒரு உருக்கு சட்டை போர் கவசம் ஒன்று சில மரக்கால் கோதுமைக்கு ஒரு யூதரிடத்தில் அடகு வைக்கப்பட்டு இருந்தது, அதுக்கு பின்னால் அந்த கோதுமையை கொடுத்துட்டு அந்த இதை வாங்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாக பின்னால் கடன் வாங்காம இருக்க முடியாது எல்லாருமே, கடன் பெரும்பாலும் கடன் வாங்கிட்டு தான், கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கின்றதே அது ரொம்ப சொர்க்க வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை கடன் இல்லாம இருக்கிறது அப்படிங்க. கடன் வாங்கினா கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை வந்துச்சுன்னு சொன்னா அல்லாஹால அதை நிறைவேற்றி விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுனால அல்லாஹ் சொல்லியிருக்கிற நிறைய, கடன் வாங்கும் போது கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டதே என்ற கவலையோடு வாங்கினால் அதை நிறைவேற்றுவதற்குரிய வழிவகைகளை அல்லாஹால செஞ்சிருவான்.
அல்லாஹ் தாலாட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். கடன் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா கடன் வாங்காம இருக்கிறது பார்க்கணும், வாங்கினா கவலைப்பட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருந்தா அல்லாஹ் தாலா அதுக்கு நிறைவேற்றிடும். கடன் இருந்தால் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாட்டத்தான் முதல்ல மனு போடணும். ஹாஜி ஆட்டெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறத விட முதல்ல அல்லாஹ் தாலா இடத்துல கேட்கணும். கேட்டா அல்லாஹ் தாலா நிறைவேற்றிடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய துஆக்களை சொல்லி தந்திருக்காங்க. கடன் அடைபடுவதற்காக வேண்டி, கடன் நிறைவேற்றப்படுவதற்காக நிறைய துஆக்களை சொல்லியிருக்காங்க. அந்த துஆக்களை எல்லாம் ஓதிக்கொண்டே வரும். ஒரு பெரியார் இருந்தாரு, அவர் நிறைய கடன் வாங்கி என்ன பண்ணுவார், தர்மம் செஞ்சிருவார். நிறைய கடன் வாங்கி வாங்கி தர்மமே செய்வார். கடன் வாங்கி ஏன் தர்மம் செய்யணும், அவர் செஞ்சார் நம்ம அப்படி செய்யக்கூடாது. அவருக்கு வேற, அவருடைய நிலைமைகள்லாம் வேற. யாராவது காசு கேட்டாங்கன்னா உடனே கடன் வாங்குவார், கொடுத்துருவார். கடைசியில் அவருக்கு மரணத்தினுடைய நேரம், படுத்த படுக்கையா கிடக்கிறாரு வீட்டில். கடங்காரங்கள்லாம் வந்தாங்க எல்லாம், என்ன ஷேக் அவர்களே மௌத்தா போறீங்களே, எங்களுக்கு காசு வேணுமே, நீங்க எவ்வளவு கடன் வாங்குறீங்க, என்கிட்ட எவ்வளவு வாங்கிருக்கீங்க, என்கிட்ட எவ்வளவு. அவர் அப்படி படுத்திருக்காரு. முதல்ல வந்த கடனாளி ஒருத்தர் வந்தாரு, அப்படி கொஞ்சம் உட்காருங்க அப்படின்னாரு. அவர் உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, என்ன நீங்க இப்போ கடைசி நேரத்தில் இருக்கிறீங்க, கடன்லாம் காசு கொடுக்க வேண்டிய காசு எல்லாம் என்னாச்சு, கொஞ்சம் உட்காருங்க. அவரும் உட்கார்ந்துட்டாரு. எப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அந்த பக்கம் ஒரு 5-6 பேர், 10 பேர் உட்கார்ந்துருக்காங்க. நிறைய பேர் கடனாளிகள் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்தில் வந்தவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கறதுக்கு, சாயா கையா கொடுக்கறதுக்கோ அல்ல ஏதாச்சும் கொடுக்கலாமன்ட்டோ இல்ல. தெருவில் ஒரு பையன் அல்வான்னு வித்துட்டு போனான். அல்வா அவனை கூப்பிட்டு இவங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுக்கணும், நம்ம பாஷையில் அல்வா கொடுக்கறதுன்னா வேற அர்த்தம், அந்த அல்வா உண்மையிலேயே அல்வா, அல்வா கொடுத்துரு எல்லாத்துக்கும் கொடு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு ஒரே இடத்துல வித்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் பங்கு போட்டு, இருக்கிற அல்வா பூராத்தையும் எல்லாத்தையும் பங்கு போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்துரு, எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டான். அவன் எல்லாம் சாப்பிட்டாங்க, சாப்பிட்ட பிறகு காசு கொடுப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு நிற்கிறான். கேட்டான், பாபா காசு அப்படி உட்காரு கடைசியில் அப்படின்னு. எல்லாரும் அதுக்கு தான் உட்கார்ந்துருக்காங்க, நீயும் உட்காரு அப்படின்னு. அவன் என்ன பண்ணா அழுக ஆரம்பிச்சிட்டான். நான் அல்வா வந்து கூலிக்கு வாங்கி விற்கிறேன், இதை வித்து கொண்டு போய் கொடுத்தனா எனக்கு ஏதாச்சும் காசு கொடுப்பாங்க அந்த வீட்டில் அந்த கடைக்காரன், என்னோட அல்வா வரல காசு கொடுக்கறேன்னு சொன்ன ஒரு வழி ஆக்கிடுவான், அதனால காசு கொடுங்க பாவா அப்படின்னு பேசுற அழுகும். அழுக ஆரம்பிச்சான், அழுக ஆரம்பிச்சான், அவன் பாட்டுக்கு அழுகுறான். இவன் அழுகிறத பார்த்துட்டு எல்லாரும் அழுக ஆரம்பிச்சாங்க, கடனாளிகள்லாம் எல்லாரும் சேர்ந்து அழுகுறாங்க. என்னடா இந்த மாதிரி அழுகுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அழுகு. கொஞ்ச நேரத்தில் ஒரு ஆள் வந்தார், வந்து ஒரு பை கொண்டு வந்தார். இதை உங்களுக்கு வந்து இந்த ஹாஜியார் கொடுத்துட்டு வர சொன்னார், உதாரணத்துக்கு சொல்ற ஹாஜியாருன்னு கொடுத்துட்டு வர சொன்னார். அதை வாங்கினார் அவரு, அங்க உள்ள முன்னால உட்கார்ந்து கொடுத்து, இதுல பாருக்கு காசு இருக்குது, எவ்வளவு இருக்கோ எல்லாம் பங்கு போட்டு எடுத்துங்க அப்படின்னா. அதை பிரிச்சு பங்கு போட்டு பார்த்தாங்க, யார் யாருக்கு எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ காசு கொடுக்கணுமோ அவ்வளவு காசு கரெக்டா இருந்தா அல்வாக்காரனுக்கும் சேர்த்து. பைய காலி, கடனும் காலி, எல்லாரும் போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உட்கார்ந்து இருந்தார். ஏன் பண்ணியாண்டா உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்டாரு. இல்ல எனக்கு ஒரு விஷயம் தெரியணும், அதனால தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு உட்கார்ந்துட்டு. என்ன விஷயம், இவ்வளவு பேர்ட்ட கடன் வாங்கி போட்டு கடைசியில் அல்வாக்காரன்ட்டையும் கடன் வாங்கி எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு என்ன தைரியத்தில் நீங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் அவருக்கு நியாயமான கேள்வி தான், என்ன தைரியத்தில் இப்படி கடன் வாங்கினீங்க. அவர் சொன்னாராம், நீங்க கடன்காரனுங்க வந்தீங்க, நீங்க யாரும் கவலைப்படுற மாதிரி தெரியல, காசு போகுதே கடன் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தா உங்க முகத்தில் கவலையெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல. யாராச்சும் ஒருத்தன் வரணும், கவலைப்படணும், கவலைப்பட்டா காசு வரும், அல்லாஹால இங்கே இருந்தா கொடுப்போம் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அவர் பெரிய ஷேக், சாதாரணமான அல்ல, பெரிய விலாயத்துள்ள ஒரு பெரிய வலியும் இல்ல. அதனால இப்படி செஞ்சாதான் கவலை வரும் உங்களுக்கு, அல்லது வரக்கூடிய உங்களுக்கு கவலை வரும். அதனால அல்லாஹாலாவுடைய ஹசானாவுடைய வாசல் திறந்துடும், அல்லாஹால கொடுத்துருவோம் அப்படின்னு எனக்கு எண்ணம் வந்துச்சு. அதனாலதான் அல்வா காரணம் கூப்பிட்டு எல்லா அல்வா அவன் மூலமாக அல்லாஹாலாவுடைய ஹசானா திறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னார். அவன் அழுக ஆரம்பிச்சான், அல்லாஹால ஓபன் பண்ணி விட்டான். யாரோ ஒருத்தர் எங்கேயோ உள்ளாரு, அவருக்கு மனசுல ஒரு எண்ணம் வந்துச்சு, இவரு காசு கொடுக்கணுமே கடைசி நேரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சு அவர் ஒரு மூட்டை கொடுத்து விட்டாரு, உங்களுக்கு எல்லாம் சரியா போச்சு அப்படின்னா. அல்லாஹால இடத்துல கேட்கணும், எதுவா இருந்தாலும் பொதுவாக ஒரு மூமினான மனிதனுடைய இயல்பே என்னன்னு கேட்டா ஈமான் இருக்குது அப்படிங்கறது அடையாளம். எது வந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ எதுவா இருந்தாலும் சரி, உலகத்துடைய விஷயமா ஆகிரத்துடைய விஷயமா, எதுவும் சொர்க்க வேணும்னா அல்லாஹால தான் கேட்கணும். வீட்டில் பொண்டாட்டி அடிச்சா அப்படின்னு சொன்னா அதுவும் எல்லா இடத்தையும் கேட்கணும், என்ன அடிக்காம பாத்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்கணும். அங்க கேட்டா தான் ரிப்போர்ட் சரியா வரும். குர்ஆன்ல அல்லாஹால நிறைய சொல்லி தருகின்றான், நிறைய விஷயங்கள் இருக்குது. முதல்ல யூசுப் அலை இஸ்லாம் வந்து ஜுலேஹா சலீஹா பிடிச்சி இழுக்கிறாங்க, அப்ப அல்லாஹாலாவோட தான் கேட்கிறாங்க யூசுப் அலை இஸ்லாம், என்ன விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணிட்ட சொல்றதை விட
அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, நீ என்ன இந்த இந்த முசீபத்திலிருந்து என்னை நீ காப்பாற்றவில்லையானால் லகூனன்ன மினல் ஜாஹிலி, அறியாத மக்கள்ல உள்ள நான் இந்த இதுல என்ன அந்த ஆயத்து, அதாவது நான் இந்த பாவத்துல மாட்டிக்கொள்ளுவேன், அறியாத மக்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேன், அறிவில்லாதவர்களில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அல்லாட்ட கேட்டதுனால உடனே அல்லாஹத்துல காப்பாத்தினான், கதவு கிட்ட ஓடினாங்க, அவர் இருந்தாரு, அப்புறம் காப்பாற்றப்பட்டார், பிறகு ஜெயில அடைக்கப்பட்டார். அவர் சொன்னாரு, இந்த ஜெயில இருக்கிறது எனக்கு ரொம்ப சுகமானது அப்படின்னு சொல்லி சொன்னார். எதை விட அந்த பெண்ணுடைய ஆசைக்கு இணங்குவதை விட நான் ஜெயில இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னார். அல்லாஹாலிட்ட கேட்டா தீமைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை, அதே மாதிரி பாவங்களிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை, உலகத்தினுடைய துன்பங்கள் ஆகிரத்தினுடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு நீங்குவதற்கு விடுபடுவதற்கு உள்ள ஒரு வழி அல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படின்னு. அதனால கடன் இருந்தா அல்லாஹ்ட்ட கேட்டு அதை சரி பண்ணிக் கொள்ள வேண்டும் என்பதும் இங்கே நமக்கு விளக்கப்படுகின்றது. சரி, அது இங்க வல்காரி மீன, அப்படி கடனாளிகள், இப்ப சொன்ன சட்டப்படி கடனாளிகளுக்கும் ஜகாத்துடைய பொருளை கொடுப்பது கூடும், கொடுக்கலாம், கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹால சொல்லுகின்றார். அஞ்சாவது, ஆறாவது, இது ஏழாவதாக, ஒஃபி சபீல் இல்லாஹ், அல்லாஹுடைய பாதையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர், அதான் ஜிஹாதில ஈடுபட்டு, அது அந்த ஹதீஸ்ல வந்துச்சு, அதை சொன்னோம், அல்லாஹுடைய பாதையில ஜிஹாதில ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக இருந்தால் அவருக்கும் ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம் என்பதாக குறிப்பிடுகின்றான் அல்லாஹ் தலைவர்கள். அதாவது போராளிகள், போராளிகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து இந்த தளவாட சாமான்கள், போர் சாமான்கள் இருக்குது பாருங்க, கவசங்கள், கத்தி, அது வாழு, இப்ப இந்த காலத்தில் துப்பாக்கி, அது ஈட்டு, இது ரிவால்வர், என்னென்ன இருக்கு, அதெல்லாம் AK-47 இதெல்லாம் வாங்கறதுக்குள்ள இப்ப ஜிஹாதுங்கிறது கிடையாது. இப்ப எல்லாம் ஜிஹாத் எல்லாம் நாடு பிடிக்கக்கூடிய ஆசை, பொருளாதார ஆசை, தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, தன்னுடைய மான மரியாதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டிதான் போர் நடக்குதே தவிர, போர்ங்கிறது ஜிஹாதுங்கிறது இப்ப கிடையாது எங்கேயுமே. பலஸ்தீன்ல அவன் அடிக்கிறான், இஸ்ரேல்கார அடிக்கிறான், பலஸ்தீன்ல இருக்கிறவங்க போர் செய்யறவங்க கூட அவங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஜிஹாது செய்யறாங்கலாம் சொல்ல முடியாது. தங்க நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி உள்ள இஸ்லாத்த போருடைய அசல் அர்த்தனை கேட்டா ஏழாவு கலிமத்தில்லா எஸாசுல் முஸ்லிமீன், இஸ்லாமிய முஸ்லிமீன், அல்லாஹுடைய கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை உயர்த்துவதற்காக வேண்டியும், முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் இஸ்ஸத்தை உண்டாக்குவதற்காக வேண்டியும். அப்படி உண்டாகுதா? இப்போ பொருள் இருக்கிற இஸ்ஸத்தும் போயிடுது, இருக்கிற கண்ணியமும் போயிடுது, அதுக்கு பேர் தான் ஜிஹாத் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி ஜிஹாது செய்யக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுக்கு தேவையான வசதிகள், அதாவது சாப்பாடு, போக்குவரத்து செலவு, அதே மாதிரி ஆயுதங்களுடைய தளவாடங்களுடைய செலவு, இதெல்லாம் வாங்குவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துடைய பொருள் இருந்து கொடுக்கலாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே உள்ளவர். சரி, அவர் சில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த பாதையிலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் பணக்காரரா ஏழையா அப்படிங்கறது இல்லைங்க, அதனால யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், பணக்காரரா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதில் ஈடுபட்டு இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தோழர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் ஏழையா இருந்தா தான் கொடுக்கணும், பணக்காரரா இருந்தா தான் அவர் வாங்கிட்டு போறாரு காசுல, ஏழையா இருந்தால்தான் என்பது பொருந்தும் என்பதாக குறிப்பிடுகின்றார். இன்னும் சில பேருடைய கருத்து, அல்லாஹுடைய பாதையில ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த காசி, அதாவது முஜாஹித், அவர் மட்டுமல்ல தீனுடைய தீனுக்காக வேண்டி, தீனுடைய நிலையை உயர்த்துவதற்காக வேண்டி, தீனுடைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி யார் யார் பாடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு பெறலாம் ஃபீ சபீலில் அல்லாஹ்வுடைய பாதையில உள்ளவர்தான் அப்படின்னு சொல்லப்படும். அவங்க குறிப்பாக மார்க்க அறிவை கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம்கள், இப்ப மதரசாக்கள் இருக்குதுன்னு வச்சுங்க, இப்ப நம்ம அரபி மதரசாக்கள் இருக்கு, அதுல கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்கள், கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஆனா நிபந்தனை என்ன? அவங்க ஃபகீரா இருக்கணும், மிஸ்கீனா இருக்கணும், அதாவது ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியானவர்களா இருக்கணும், ஜகாத்து கொடுப்பதற்கு தகுதியானவர்களா இருக்கக்கூடாது, நிசாப் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் பொருளாதாரம் இருக்கக்கூடாது. அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த காலத்துல பெரும்பாலான இமாம்களோ அல்லது வந்து முதரிசுகளோ அல்லது மாணவர்களோ, மாணவர்களோ சில பேர் இருக்கலாம், பெரும்பாலும் இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி இமாம்களா இருக்கக்கூடியவர், முதரிசுகளா இருக்கக்கூடியவர்கள் ஜகாத்துடைய அந்த நிசாப் அளவுக்கு இல்லாமல் இருக்க முடியாது, பெரும்பாலும் இருக்கலாம். ஏன்னு கேட்டா ஜகாத்துடைய அந்த நிசாபு குறைந்தபட்ச அளவு அப்படின்னு கேட்டா 612 பின்னால் அதை சொல்லுவோம், அடுத்த வாரம் அந்த விவரங்கள்லாம் சொல்லுவோம், 612 கிராம் வெள்ளி,
அதனுடைய தொகை எவ்வளவு ஆகுது அவ்வளவு. இப்ப ஒரு கிலோ வெள்ளி எவ்வளவு, 10,000 ரூபான்னு வச்சுங்க, எவ்வளவு ஆச்சு, 6,125 ரூபாய் ஆச்சு, 612 கிராம் அப்படிங்கிறது. 6,125 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா ஜகாத்து வாஜிப் ஆகுது அவருக்கு. இப்ப 6,125 ரூபாய் இருக்கக்கூடிய உஸ்தாதுகளோ அல்லது இமாம்களோ ரொம்ப கம்மி, அதை விட அது இல்லாம இருக்கக்கூடிய ரொம்ப கம்மி, இருக்கிறவங்க தான் இருப்பாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால பார்த்து கொடுக்கணும், கவனிச்சு கொடுக்கணும். சரி, ஆக மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் இவருக்கும் கொடுக்கலாம், தகுதி இருந்தால், அவர்களிடத்தில் ஃபக்ர் மஸ்கனத் என்று சொல்லப்படக்கூடிய ஏழ்மை நிலை இருந்தால் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியன்னா ஹஜ்ஜுக்காக வேண்டி காசு கொடுக்கறதில்ல, காசு கொடுத்து ஹஜ்ஜுக்கு போறதில்ல, கடமை அல்ல. ஹஜ்ஜுக்கு காசெல்லாம் பணமெல்லாம் கட்டிட்டாரு அவரு, வேறு பொருள் அவருக்கு சில பொருள்கள் தேவை இருக்குது, அவர் சாப்பாட்டுக்காக வேண்டி, வழி செலவுக்காக வேண்டி, போக்குவரத்துல சில செலவுகளுக்காக வேண்டி தேவை இருக்குது, அப்படிப்பட்டவருக்கு அந்த ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம் என்பதாக சிலருடைய முன்கத்தல் ஹாஜ் என்பதாக சொல்ல. அஹமது ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹன்பலி மதஹபுடைய இமாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹாஜியாக போயிட்டாரு, ஹஜ்ஜு செய்யறதுக்காண்டி போயிட்டாரு, போன இடத்துல அவருக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, வேறு வகையான செலவுகளுக்கு அவருக்கு இல்ல, சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி பொருள் அவருக்கு கொடுக்கலாம் என்பதாக குறிப்பிடுகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அபு மஹல் என்று ஒருவர், அந்த அறிவிப்புல கொஞ்சம் மாறுபட்ட அறிவிப்பு அதுல இருக்குது. அவர் சொல்றார், அவர் வந்தாரு, அவர் ஹஜ்ஜுக்கு போறதுக்கான ஹஜ்ஜுக்கு போறேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய மனைவி உம்முல் மஹல் என்பவர் வந்தார், யார சொல்ல, நானும் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு விரும்புறேன், ஆனா என்னுடைய கணவர் அபு மாக்கல் என்பவர் எனக்கு உதவி செஞ்சால் நான் போக முடியும் அப்படிங்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் சொல்ல, நீ உதவி செய்ய முடியும். அவர் ஜக்காத்துடைய பொருள் இருந்து தன்னுடைய மனைவிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகின்றது. ஆனா அசல் பொருள் அல்ல ஜக்காத்துக்கு, அதாவது ஹஜ்ஜுக்காக வேண்டி எந்த பொருள் தேவையோ அந்த அசல் பொருள் அல்ல. நான் முதல்ல சொன்ன மாதிரி சில செலவினங்களுக்காக வேண்டி உள்ள பொருள்களை தன்னுடைய பொருள் இருந்து மனைவிக்கு கொடுத்தார் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனா உண்மையிலே மனைவிக்கு கணவன் ஜகாத்துடைய பொருளை கொடுத்தா செல்லாது. அதனால அந்த அறிவிப்புல சில குறைபாடுகள் இருக்கின்றன, அல்லது அந்த அறிவிப்புக்கு வேறு கருத்து, அதாவது அவர் கொடுத்த பணம் ஹஜ், அதாவது ஜகாத்துடைய பணம் அல்ல என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இங்க ஹாஜிகள் அவர்களுக்கு தேவைப்பட்ட சில பொருள்களை வாங்குவதற்காக வேண்டி அல்லது செலவுக்காக வேண்டி தேவைப்பட்டால், சிரமப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்காக ஜகாத்துடைய பொருளை கொடுக்கலாம் என்பதாகவும், ஃபீ சபீலில்லா என்பதிலே ஹாஜிகளையும் சேர்க்கின்றார்கள். எட்டாவதாக அல்லாஹால சொல்லுகின்றான், ஒபுனி சபீல், வழிப்போக்கர்கள் இவர்களுக்கும் ஜகாத்துடைய பொருள். இவர் வழிப்போக்கர்னா முசாபிர், தன்னுடைய ஊரிலிருந்து அடுத்த வெளியூருக்கு வந்த ஒரு முசாபிர் பிரயாணி, அவருக்கு தான் ஒபுனு சபீல் அப்படின்னு சொல்லப்படும். இபுனு சபீல்னா அசல் அர்த்தம், இபுன்னா மகன், சபீல்னா வழி, வழியில் உள்ள மகன் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அதுக்கு, அப்படி செய்யக்கூடாது. வழிப்போக்கர், வழியிலே வந்தவர், ஊரில் தன்னுடைய ஊரிலிருந்து வெளியூருக்கு வந்திருக்கக்கூடியவர். இவர் இப்ப இதிலேயும் சட்டங்கள் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கின்றது. அதாவது இப்படி வழிப்போக்கராக ஊர் தன்னுடைய ஊரிலிருந்து வெளியூருக்கு வந்தவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கின்றார் என்பதை வைத்துத்தான் அவருக்கு ஜகாத்துடைய பொருளை கொடுக்க வேண்டும். முதல்ல சொன்ன மாதிரி அந்த மீன் கடன் வாங்கினவர் எதுக்காக வேண்டி வாங்கினார் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி வந்தவர் ஒரு வியாபாரத்திற்காக வேண்டி வந்தார், அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல நோக்கத்திற்காக வேண்டி வந்தார், அல்லது உண்மையிலேயே வந்து ஒரு பிரயாணம், அதாவது சுற்றி பார்க்கறதுக்காக வேண்டி வந்தார், அல்லது வந்து வேறு வகையான மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட வேறு ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஒரு ஊர்ல இருந்து இன்னொருக்கு வந்தார், தன்னுடைய ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்தார். வந்த இடத்துல அவருக்கு பணம் இல்ல, எல்லா பணமும் செலவாயிடுச்சு, காசு கையில இல்ல. இந்த மனிதர் ஒரு இடத்துல கேட்கிறாரு, கேட்காம இருக்காரு, அவரை பற்றி மற்றவங்களுக்கு தெரியுது என்று சொன்னால் ஜகாத்துடைய பொருளை அவருக்கு கொடுத்து அவருடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கலாம். அவர் ஊருக்கு போற வரைக்கும் தேவை என்னவோ அதை கொடுக்கலாம். அவர் என்ன பண்ணு கேட்டா, அவருக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வாங்கிக் கொண்டதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஊருக்கு போற வரைக்கும் எவ்வளவு தேவை காசு, அந்த காசு அளவுக்கு வாங்கிக் கொண்டு நிறுத்திக் கொள்ள, அதுக்கு மேல வாங்கக்கூடாது என்பதும் சட்டம். ஆனா அவர் ஊர்ல பணக்காரரா இருக்கலாம், ஊர்ல பணக்காரரா இருக்கலாம், வசதி படைத்தவரா இருக்கலாம், அவர் ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம், வந்த இடத்துல அவருக்கு பொருளாதார சிக்கல், அதன் காரணமாக ஜகாத்துடைய பொருள் அவருக்கு கொடுக்கலாம் என்று விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது. நான் இதுல இப்ப உள்ள உலமாக்கள் சொல்லுகின்றார்கள்,
அந்த காலத்துல இருந்துச்சு அப்படி. ஒரு ஊர்ல இருந்து இப்ப இங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து மும்பாய்க்கு போயிருக்கிறாருன்னு வச்சுங்க, எப்ப போன நூற்றாண்டுல, போன நூற்றாண்டுல ஒரு 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 வருஷத்துக்கு முன்னால இங்கிருந்து மும்பாய்க்கு போறாரு. பம்பாய்க்கு போனவர் மெட்ராஸ்ல இருந்து, மெட்ராஸ்ல இவருக்கு பணம் காசு எல்லாம் இருக்குது, வீடு எல்லாம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. அங்க போன இடத்துல அவருக்கு பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு வச்சுங்க, காசு இல்லாம சிரமப்பட்டுகிட்டு இருக்காரு, சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறார். இப்ப இங்கிருந்து பணத்தை எடுத்துட்டு போறது அப்படின்னு சொன்னா, அவங்க அங்கிருந்து அவர் தகவல் கொடுத்து அந்த தகவல் இங்க வந்து சேர்ந்து இவர் இங்கிருந்து பணத்தை அனுப்பி அவருக்கு போய் சேர்றதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு மாசம் ஆயிடும், அதுக்குள்ள அவர் இங்க வந்துடலாம் இல்லையா? அப்படித்தான இருந்துச்சு முன்னெல்லாம். அந்த தகவல் சேர்றதுக்கே பல பல நாள்கள் ஆகும். அதனால அந்த மாதிரி நேரத்துல தான் அந்த மனிதருக்கு பொருள், ஜகாத்துடைய பொருளை கொடுத்து அவருக்கு உதவி செய்யலாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அப்படி அல்ல. இப்ப உடனடியாக ஒரே ஒரு போன் பண்ண உடனே இங்கிருந்து பணம் வந்துடும் இல்லையா? தந்தி மணி ஆர்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, உடனே வந்துடும். இப்ப வந்து இமெயில் என்னமோ மணி ஆர்டர் சொல்றாங்களா, அது அதன் மூலமாக பணம் வந்துடும். அல்லது இன்னார் வர்றாரு நைட்டு புறப்பட்டு, இந்த இதுல ட்ரெயின்ல வர்றாரு, பிளைட்ல வர்றாரு, அவர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விடு, 10000 ரூபாய் கொடுத்து விடு அப்படின்னு போன் பண்ணாருன்னா, ராத்திரி போன் 12 மணிக்கு போன் பண்றாரு, காலையில 5 மணிக்கு எல்லாம் பணம் வந்துடும், 4 மணிக்கு எல்லாம் பணம் சேர்ந்துருவாரு. இங்கிருந்து பிளைட் போற எவ்வளவு நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் பம்பாய்க்கு, உடனே போய் சேர்ந்து 2 மணி நேரத்தில் அவருக்கு பணம் போய் சேர்ந்து. இப்ப இந்த சட்டம் அவருக்கு பொருந்தாது. ஏன் கேட்டா, தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய பணத்தை கொண்டு செல்வதற்குரிய வழிவகைகள், கொண்டு சேர்ப்பதற்குரிய வழிகள் நிறைய இருக்கு. இப்ப எல்லாம் விடுங்க, ஏடிஎம் இருக்குது, கார்டு மட்டும் கொண்டு போனா போதும், அதை காணா போடாம இருக்கணும் அவ்வளவுதான், போட்டோ எடுத்துக்கலாம் உடனே. இப்ப எல்லா இடத்துலயும் வச்சுட்டான், ட்ரெயின்ல கூட வச்சிருக்கிறான், இப்ப நேற்று இருந்து ஒரு ட்ரெயின்ல கூட வச்சிருக்கிறான், போட்டோ எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ட்ரெயின்ல போகும்போது. அதனால இப்ப அந்த சட்டம், இந்த வபுனு சபீல் அப்படிங்கறது, அவர் அறவே இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால்தான் அவருக்கு ஜகாத்துடைய பொருள் இருந்து உதவி செய்யலாம் என்பதும் விளக்கப்படுகின்றது. ஆக இப்படி பல கருத்துக்கள் இங்க, 8 நபர்களை அல்லாஹால குறிப்பிட்டார். இன்னும் சில விஷயங்கள், நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுகின்றது, இதை மட்டும் நாம கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னம சதகாத்துல் ஃபுகரா வல் மசாகின் என்ற தொடரிலே ஜகாத் பெறுவதற்கு தகுதி பெற்றவர்கள் 7, 8 கூட்டத்தார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். 8 கூட்டத்தாருக்கு சில சுருக்கமான விளக்கங்கள் உங்களுக்கு போன வாரம் இந்த வாரம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஃபகீர்கள், மிஸ்கீன்கள், வசூலகர்கள், முஅல்லஃபத்துல் குலூப், இதயம் ஈர்க்கப்பட்டவர்கள், இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டவர்கள், அடிமைகள், கடனாளிகள், அல்லாஹுடைய பாதையில ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், வழிபோக்கர்கள் என்று சொல்லி இந்த 8 பேரையும் சொல்லி, இந்த 8 பேருக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் போட்டது நான் மட்டும்தான், நபியே உங்களுக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது என்ற கருத்தை அல்லாஹால சொல்லுகின்றான். பரியலத்தம் மினல்லா, அல்லாஹிலிருந்து உள்ள கடமையாக, அல்லாஹிலிருந்து உள்ள கடமையாக இது கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹிலிருந்து உள்ள கடமை இது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட நீங்க சொல்லிங்க அப்படின்னு சொல்லல, இந்த இடத்துல பல விஷயங்கள், பல்லாயிரக்கணக்கான விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஜகாத் யாருக்கு கொடுக்கணுங்கிற விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கிட்டான். அதனால ஃபரீலத்தம் மினல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வல்லாஹு அலீமுன் ஹகீம், ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு. அதனால வல்லாஹு அலீம், அல்லாஹால அறிந்தவன், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத அறிந்தவன், யாருக்கு கொடுத்தால் பலன் தரும் என்ற ஞானம் அவன்கிட்ட தான் இருக்கு. ஹகீம், அவன் நுண்ணிய ஞானம் உள்ளவன், அவன் நுணுக்கமான ஞானம் உள்ளவன் என்று தன்னை பற்றி அல்லாஹால அறிமுகப்படுத்தி, இந்த கொடுக்கப்படக்கூடிய மனிதர்களை பற்றி நான் சொல்லிவிட்டேன், அவர்களை பேணி செய்து கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அல்லாஹால வெளிப்படுத்துகின்றான். இத்தகைய நல்ல தன்மைகளை நம் அனைவருக்கும் அல்லாஹால தந்துள்ளார்கள்.